Subscribers News. Subscribers News. ஆமா, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதை நம்ம நியூஸா பார்க்க போறோம். ட்ரெண்டிங்? யா, ட்ரெண்டிங். ஆமா, என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு? பேன் ஸ்டெலெட் இல்ல இல்லையா? அப்போ காவேரி மேலாண்மை ஏய் ட்ரெண்டிங் வாங்கப்பா. வேற என்ன? CSK. ஆமா, CSK. ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் சேனல்ல இருந்து வளர்றாங்களே, அது ட்ரெண்டிங்ல இல்ல. CSK மேட்ச பார்க்க போறவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதான். அது என்ன புதுசு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாக்குறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா நம்ம வந்து வரிசைப்படுத்தி அவங்களுக்கு சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் ஒன், ஸ்டேடியம்குள்ள வாட்டர் பாட்டில் அலோவ் கிடையாது. என்னது, வாட்டர் பாட்டில் அலோவ் இல்லையா? அவ்வளவுலாம் ஷாக் ஆகுதுல, அப்புறம் தண்ணி தானே மச்சான். தண்ணி இல்லாம எப்படி மச்சான்? விவசாயிகள் எப்படி தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களோ, அவங்க பல வருஷமா கஷ்டப்படுறாங்க. நம்ம 3 மணி நேரம் தானே கஷ்டப்பட மாட்டோமா என்ன? நம்பர் 2, கூலிங் கிளாஸ் போட்டு போக கூடாதா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா. கூலிங் கிளாஸ் எல்லாம் எப்படி மேட்ச் பாக்குறது? நானும் ஒத்துக்க மாட்டேன். என்னது, கார்கி அலோட் இல்லையா? தெரியும் கார்ல வரவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம போ தமிழ்நாடு போலீஸ் வந்து பஸ்ல வாங்கன்னு சொல்லுவாங்க. சார், எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களா? மிடில் கிளாஸ் பீப்புள தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, செம்ம சான்ஸே கிடையாது. நான் கூட இதை சப்போர்ட் பண்றோம். ரூல் நம்பர் 4, இனவெறியை தூண்டுற மாதிரி எவன் பேசினாலும் உடனடியா கைதுன்னு சொல்லியிருக்காங்க. இனவெறியை தூண்டுற மாதிரி நம்ம எங்கடா பேசியிருக்கோம்? டேய், இனவெறியை தூண்டுன மாதிரினா இப்ப நீ மும்பை ஃபேனு, நான் சென்னை ஃபேன்ல, அந்த மாதிரி பேசினாலே இனவெறின்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் ஓகே தான், நம்ம ஒரே இந்தியன்ஸ் தான், சென்னை மும்பை இப்படி சப்போர்ட் பண்ண கூடாது. ஆனா அதுல தான் கேமே இருக்கு. அச்சா, நீ கேமா பாப்ப, ஆனா பாக்குறவன் நீ இனவெறியை தூண்டுறதால சொல்றான். ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து இந்தியன்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்க்க பாக்குறாங்க. அச்சா, இந்தியன்ஸ் எல்லாமே ஒன்னா இருக்கிறோம், இத பிரிச்சு வச்சதே இவங்க தானே, மும்பை சென்னைன்ட்டு. அதுக்காக எல்லாரும் ஒரே ஜெர்சி போட்டு விளையாட முடியுமா? மச்சான், ஒரே ஜெர்சி போட்டாங்கன்னா அது பிராக்டிஸ் மேட்ச். ஆமா, இவங்க நல்லதும் பண்றாங்க கெட்டதும் பண்றாங்க, இவ்வளவு புரிஞ்சுக்க முடியல. நாம எப்படி பேசினா இதை இனவெறின்னு சொல்லுவாங்க? யோசிக்கவே, ஒருவேளை பேசவே கூடாதுன்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டாங்களோ, கத்தாம எப்படி மேட்ச் பாக்குறோம்? போப்பா, நான் கத்துவேன். என்ன கத்துவேன்? ரூல் நம்பர் 5, என்னடா இன்னும் முடியலையா? இவடா இன்னும் இருக்குது. நீ மேட்சுக்கு போனா என்ன எல்லாத்துக்கு போவ? நான் மேட்சுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டு போனா, மூஞ்சில CSK இருந்தா, அப்புறமேட்டு மஞ்சள் கலர் பெயிண்ட் ஃபுல்லா வச்சுப்பேன், அப்புறமேட்டு வந்து சார்ட் எடுத்துட்டு போயிட்டு ரெய்னா தோனி எல்லாம் சிக்ஸ் அடிச்சாங்க கத்துவேன். அதுக்கப்புறம் என்ன போனோம்னா, நம்ம CSK பிளாக் இருக்குல்ல, அதை பிடிச்சா அப்படி ஆட்டு தெரியும்ல? ஆட்ட முடியாது, அதோட கிடையாது. ஆட்டுவாரா? யாரா சொல்லுங்க, லிஸ்ட்ல இருக்குது எடுத்துட்டு போக கூடாது அப்படின்ட்டு. என்ன லிஸ்ட்? நாளைக்கு ஒரு 5 மணி போல செப்பாங்க ஸ்விமிங் பூல் இருக்குல்ல, அங்க வந்துரு. ஏய், நான் வந்து
மேட்சே வரலப்படா. நான் சொல்லவே இல்ல போன் எடுத்து கூட சொல்லிட்டு. ஏய் எப்படா ஏய் நடக்கும் இந்த CSK அந்த செல்ஃபி எடுத்து போறதுனால நான் ஆசையா இருக்குறேன். அதுவே எல்லாம் பயப்படறப்படா நான் வரேன்டா. மச்சான் நீ அது ஒருத்தல ஒரு நியாயம் இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் CSK வராங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் டிக்கெட் எடுத்தோம். Facebookல எல்லாம் போறேன். எவ்வளவு கனவு கட்டி வச்சிருக்கேன். மச்சான் அதெல்லாம் வெச்சாங்கடா பெரிய ஆப். அதுக்குல ஆப் இல்ல. நாளைக்கு கருப்பு சட்டைய போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாம வரோம், எத்த காட்டுறோம், தமிழன்ற திமிரை தூக்கி நிமித்தம். ஓகே, அடுத்த நம்ம வந்து அடுத்த வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நியூஸ் வந்து பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்கி, உங்கள் பாலாஜி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்.